ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு ஷோ பிக் என்டர்டைன்மெண்ட் ஸ்டுடியோ. இன்னைக்கு பிக் பாஸ் டே 7ல் என்ன நடக்குதுன்னா, கமல் சார் என்ட்ரிக்காக கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ளே நல்லா ஹாப்பியாக ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம அண்ணாச்சி வந்து எல்லாரை பற்றியும் பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் கமல் சார் வந்து ஒவ்வொரு டீமையும் தனித்தனியாக கேட்க ஆரம்பித்தாங்க. குக்கிங் டீம் ரொம்ப நல்லா வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லோரும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அதை பற்றி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் டீமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதில் குறிப்பாக அபிஷேக் மட்டும் இந்த ஒர்க் பண்ண வரதே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கம்ப்ளைண்ட்டாக சூப்பராக காமெடியாக வந்து நல்லா ஃபன்னாக சொல்லிகிட்ருக்காரு நம்ம ராஜு. இதை கேட்டு எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அபிஷேக் வந்து ஒவ்வொருத்தரை பற்றியும் வந்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ குறிப்பாக பாவனியை பற்றி வந்து ரிவ்யூ பண்ணும்போது வந்து ரோஸ் அப்படின்னு சொல்லி வந்து ரிவ்யூ பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது பிரியங்காவை பற்றியும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிரியங்காவை பற்றி பேசும்போது பார்த்திங்கன்னா அவர் அப்படியே ரொம்ப எமோஷ்னலாக ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் பிரியங்கா வந்து ஏன்டா அழுகிற, நானும் உன்னை தம்பி மாதிரி தான்டா பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்லி அவங்க கட்டிலாம் பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் என்னதான் இந்த சீசனில் வந்து பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சுனாலும் எப்படியாச்சும் பேசி திரும்பவும் ஒன்று சேர்ந்துடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பங்குக்கும் ஏதாவது செய்வோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கமல் சார் வந்து ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாரு. என்னென்னா உங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு சொல்லிட்டு லைக் டிஸ்லைக்லாம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டாஸ்க்கு தான் அது. அதே சமயம் வந்து உங்களுக்கு லைக் வந்து ஏன் கொடுக்குறீங்க, டிஸ்லைக் வந்து ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் அதுக்கு ரீசனும் சொல்லணும் அப்படிங்கிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இசைவாணி வந்து அக்ஷராவுக்கு வந்து டிஸ்லைக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சின்ன பொண்ணு அவங்களும் வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக வந்து லைக் கொடுத்துட்டு பிரியமான நச்சுக்காக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்லைக் கொடுக்குறாங்க. வழக்கம் போல் பிரியங்கா வந்து நிரூப்க்கு வந்து லைக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நாடியா சாங்க் வந்து டிஸ்லைக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அக்ஷரா வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் லைக் டிஸ்லைக்லாம் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. அப்புறம் அக்ஷராக்கு வந்து இந்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்பவுமே க்யூட்டாக இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து டார்கெட் பண்ணி தாமரை செல்வி அவங்களுக்கு வந்து டிஸ்லைக் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனசில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து எடுத்துக்கலாம். அது அவங்க பார்க்கும்போதே வந்து நம்மளுக்கு நல்லா தெரியுது. அப்புறம் நாடியா சாங் வந்து அவங்களுக்கு நிறைய டிஸ்லைக் கொடுத்துருந்தாங்க, ஆனால் அதை வந்து அவங்க பெருசாக கண்டுக்கவே இல்லை, ரொம்ப ஜாலியாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிருப் வந்து லைக் டிஸ்லைக்லாம் வந்து கொடுத்தாரு. அப்புறம் நாடியா சாங் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து லைக் டிஸ்லைக்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் திரும்பவும் அக்ஷராவை வந்து டார்கெட் பண்ணிவிட்டு வந்து எல்லாம் டிஸ்லைக்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. அது வந்து அவங்க மனசில் வந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்ததை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அபிஷேகும் வந்து அவரோட மனசுக்கு ஏற்ற மாதிரி வந்து திரும்பவும் பாவனிக்கு வந்து பார்த்திங்கன்னா லைக் கொடுக்குறாரு. அப்போ வந்து அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, அவங்க லைஃப்பில் வந்து நிறைய டவுன்ஸ்லாம் வந்து பார்த்துருக்காங்க, ஆனால் எல்லாத்தையும் மீறி அவங்க திரும்ப திரும்ப வராங்க, அவங்கள பார்த்து நம்ம நிறையா கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து தாமரை செல்வி வந்து போர்டுக்கிட்ட வந்து நின்றுட்டு, ஐயோ நான் யாருக்கு வந்து லைக் கொடுக்கணும் டிஸ்லைக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க யோசிச்சுட்டு லைக் டிஸ்லைக்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து நான் நடிக்கிறேன் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து நான் இப்படி தான், என்னோடய இயல்பே இது தான், நான் வந்து யார்கிட்டேயும் நடிக்கலாம் நடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து அக்ஷராவும் நாடியா சங்கம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து டிஸ்லைக்லாம் வந்து நினச்சா அவங்க ரொம்ப சோகமாகவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அக்ஷராவுக்கு வந்து சின்ன பொண்ணுக்கா வந்து பார்த்திங்கன்னா ஆறுதல்லாம் சொல்கிறாங்க. சண்டை போடாத நம்ம பிக்பாஸ் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சண்டைகள் வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும் அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் இமானாச்சி வந்து அவரோட கணிப்பு படி யாரெல்லாம் பிக்பாஸ் வீட்டில் ரொம்ப நாள் வந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் நம்ம கமல் சார் வந்து வேலையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிறப்பாக செஞ்சுட்டு போயிருப்பார். எல்லாருக்கும் வந்து பாய் சொல்லிட்டு போகிறாரு. இந்த பக்கம் பிரியங்கா வந்து ஒரு கிளாஸே எடுத்துகிட்ருக்காங்க நம்ம தாமரை செல்விக்கு. என்னென்னா இங்கே வந்து ஒரு ஷோக்கா இது வந்து, நீங்கள் வந்து இங்கே நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்லாம் வந்து அவங்க வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் வந்து நீங்கள் யோசிச்சுட்டு இருக்காதிங்க. உங்களுக்கு அந்த நிமிஷத்தில் யாருக்கு லைக் கொடுக்கணும் டிஸ்லைக் கொடுக்கணும் அப்படின்னு வந்து தோணுதோ நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து லைக் டிஸ்லைக்லாம் வந்து கொடுக்கலாம். நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு ரூம்குள்ளே போயிட்டு ரெண்டு பேரை வந்து நீங்கள் வெளியில் அனுப்பி தான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லும்போது அதெல்லாம் வந்து முடியாதுன்னு நீங்கள் வந்து சொல்லவே முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து அவங்க கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே வந்து கேமராலாம் வந்து அக்ஷரா பக்கம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்க இன்றைக்கி அவங்களுக்கு வந்த டிஸ்லைக்ஸ் பற்றி அவங்க ரொம்பவுமே மனசொடிஞ்சு போயிட்டாங்க போல இருக்கு. அவங்க பயங்கரமாக ஒரு தனியாக ஒரு இடத்துல உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே இன்றைக்கி எபிசோடையும் வந்து முடிக்கிறாங்க. மொத்தத்தில் இன்றைக்கி நல்லா ஜாலியாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்த நம்ம கண்டஸ்டன்ட்ஸை கூப்பிட்டு வச்சு ஒரு லைக் டிஸ்லைக்னு ஒரு டாஸ்க்கு கொடுத்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே கலவரத்தையே பண்ணிட்டு போயிருக்காரு கமல் சார். ரொம்பவுமே சோகமாக இன்றைக்கி எபிசோடும் வந்து முடிஞ்சிருக்கு. டெய்லி பிக்பாஸ் ரிவ்யூ கிடைக்க ஷோபிக் என்டர்டைன்மெண்ட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோடை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.